ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைகர் த்ரீ அதாவது பாலிவுட்டில் நம்ம சல்மான் கானுக்கும் கட்டினா கைஃப் இவங்களுக்கு வந்து இப்போ ரிலீஸ் ஆன படம் தாங்க இந்த டைகர் த்ரீ சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த படத்தோட கதைக்குள்ளே நம்ம போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா பாகிஸ்தானை காட்டுவாங்க பாகிஸ்தானில் நம்ம கட்டினா கைஃப் இருக்காங்க தெரியுமா இவங்களோட அப்பா வந்து அவங்களுக்கு பாக்ஸிங் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க அப்போ கட்டினா கைஃப் என்ன சொல்லுவாங்கன்னா அப்பா எதுக்காக இப்போ எனக்கு பாக்ஸிங் சொல்லி தரீங்க நீங்கள் போய் உங்கள் மிலிட்ரி வேலை பாருங்கள் அதை விட்டு எதுக்கு டீச்சர் வேலை பார்க்கிங்கன்னு சொல்லும்போது அவங்க அப்பா என்ன சொன்னால் இப்போதிக்கி எந்த போரும் வரல போர் வந்தால் மட்டும் தான் எனக்கு மில்ட்ரியில் வேலை மற்றபடி எனக்கு டீச்சர் தான் வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எப்படிலாம் வாழணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருப்பாரு இதுக்கப்புறம் என்ன நடக்கணும் அவங்க அப்பா வந்து ஸ்கூலுக்கு நம்ம கட்டின கைஃபை ரெடி பண்ணி அவங்களுக்கு தேவையான சாப்பாடை வச்சு அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம மினிஸ்டர் அதாவது பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் நியூஸ் விட்டுட்டு இருப்பார் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இருக்க போர் வந்து இப்போதைக்கு முடிவுக்கு வருது அதாவது நம்ம எல்லாருமே இப்போ அமைதி உடன்படிக்கை கொண்டு வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க ஒன்று இவங்க அப்பா என்ன சொல்வார்னா சரிம்மா மாவனி நீ வா எப்போ உங்களை ஸ்கூலுக்கு கணவா நான் ஸ்கூலில் விட்டு வரேன்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு கால் வரும் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா வந்து ஒரு ராஜெண்டாக இருப்பாரு இவரு ரா ஏஜென்ட்டாக இருக்கிறதுனால இப்போ பாகிஸ்தானோட இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து விரிச்சுருந்தாங்கன்னா இவங்க எல்லாத்தையுமே கொள்றதுக்கு இவங்களுக்கு ஆர்டர் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் வந்து அவள் அப்பாவுக்கு வந்து அவங்க ஆளுங்க இருந்து கால் வரும் ஒன்றா அப்பா சரி ஓகே நான் என்ன பார்த்துக்கிறேன் நீ ஒன்றா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம கட்டினா கைஃப்க்கு வந்து உன் சாப்பிட நான் மறந்தப்போல அப்போ உள்ளே வச்சுட்டு வந்தேன் எடுத்து வரையான்னு சொல்லி எடுக்க சொல்லிவிட்டு இவர் காருக்குள்ளே ஏறுவார் கார் வெடிச்சு அந்த இடத்துலேயே அவர் இறந்துருவார் உடனே கட்டினா கைஃப் வந்து அவங்க அப்பாவோட கல்ற முன்னாடி நிற்கும்போது அப்பா இது வரைக்கும் ஒரு பெஸ்ட் சோல்ஜர் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பார் அவர் வந்து நம்ம கட்டண கைஃபை பார்த்து உங்கள் அப்பாவும் இப்படி தான் பதினஞ்சு வயசுல நான் ரோட்டில் இருக்கும்போது என்னை கூட்டு வந்து என்னை படிக்க வச்சு என்னை எல்லாமே ரெடி பண்ணதே உங்கள் அப்பா தான் அப்படின்னு சொல்லும்போது கட்டின கைசம் சரி ஓகே இனி ஒன்றும் கவலைப்படாது இனிமே உன்னோட படிப்பில் இருந்து எஜுகேஷன் வரைக்கும் எல்லாமே என் பார்த்துக்க வேண்டியது என்னோட வேலை இருபத்தொரு வயசுக்கு அப்புறம் நீ ஒரு சாதாரண ஒரு ஆள வளரணுமா இல்லை மில்ட்ரிக்கு போக முடியானோ ஒன்னொருன்னொன்னே என்னால் அது வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாது எனக்கு இப்பவுமே எனக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிங்க அப்படின்னு ஒன்னே அந்த சோல்ஜர் என்ன பண்ணுவார்னா நம்ம கட்சின கைப் கையை பிடிச்சி வெல்கம் டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவருக்கு ப்ராக்டிஸ் கொடுக்க ஆரம்பிச்சுடுறாங்க இதுக்கப்புறம் ஃபஸ்ட் எடுத்து என்ன கட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து நம்ம க சல்மான் கானுக்கு ஒரு கால் போகும் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ராலர் இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு நாட்டில் வந்து மாட்டிக்கிட்டார் அவரை எப்படியாவது போய் நீ தான் காப்பாற்றி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சல்மான் கானுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க உடனே சல்மான் கான் அப்போ தான் என்ட்ரியே கொடுப்பாரு சல்மான் கான் என்ட்ரி கொடுத்து என்ன பண்ணுவார்னா அந்த அவர் காப்பாற்ற போன ஆளை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஊர்க்காரங்க நடு ரோட்டில் வச்சு அடித்து கொடுமப்படுத்தி கொள்ள முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க இன்ன நேரம் சல்மான் கான் என்ன பண்ணுவாரோ அவரோட பைக்கில் போய் அந்த ஆளை தூக்கிட்டு அங்கே இருக்கிறவங்கள அடிச்சுட்டு அந்த இடத்துல இடத்துலேருந்து கிளம்பும் அவங்கள கூட்டு கூட்டுப்படக்காக ஒரு ஹெலிகாப்டர் வரும் அப்போ என்ன பண்ணுவாரா ஃபர்ஸ்ட்டு அவர் வந்து காப்பாற்ற வந்தான தூக்கி அந்த ஹெலிகாப்டர்ல அனுப்பிவிடுவார் அதுக்கப்புறம் இவர் அங்கேருந்து பைக்கை சுற்றி தம்பாக்க எல்லாத்தையுமே திருப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல இருந்து ஜம்ப் அடித்து அந்த ஹெலிகாப்டர் பிடிச்சி பறந்து போயிடுவார் அப்பா அவர் என்ன பண்ணுவார்னா அவர் காப்பாற்றினார் பார்த்திங்கன்னா அவரை ரொம்ப அடித்ததில் அவர் உயிருக்கு வந்து ரொம்ப எல்லாம் வெளியே போயிருக்கும் இதனால் அவர் வந்து பிழைக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹெலிகாப்டர் வந்து ஒரு டாக்டர் வந்து சொல்கிறாரு அப்போ டப்புனு என்ன சொல்கிறார்னா நமக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே நம்ம நான் சர்வரில் ஏற்றிட்டேன் நீ அதே எல்லாமே இப்போ பார்த்துக்கோ பட் இப்போ நான் வந்துட்டு இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அதில் என்ன சொல்கிறார்னா ஜோயா தான் ஒரு டபுள் எஞ்செண்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஜோயான வேறு யாரும்ங்க நம்ம கட்டினா காய்ச்சல் அதாவது நம்ம சல்மான் கான் கட்டினா காய்ச்சல் தான் கல்யாணமே பண்ணியிருப்பாங்க இப்போ இவருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியாது இந்த டைம் என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் இந்தியாவை காட்டின மாதிரி என்ன உட்கார வையேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த சோல்ஜரை உட்கார வச்சோன்னா அந்த சோல்ஜராக அப்படி இதுக்கு இதுக்கப்புறம் நம்ம சல்மான் கான் என்ன பண்ணுவார்னா நம்ம ஜோயா அதாவது நம்ம கட்டினா காய்ச்சியும் அவரோட மகன் ஒருத்தன் இருப்பான் அவரையும் பார்க்கறக்காகவே இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சோடன அவங்கள போய் பார்ப்பார் பார்த்து அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும் போது கட்டின கைஃப் என்னக்கப்பானா போன வேலை எல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது எல்லாமே நல்லா தான் நடந்துச்சு பட் அவன் சாக போகும்போது என் ஒரு விஷயத்தை சொன்னான்னு சொல்லும்போது டக்குனு கட்டினா கைஃப் என்ன சொல்லுவாங்கன்னா சாகும்போது யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க அவன் சொன்ன விஷயம் உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது உடனே சல்மான் கான் என்ன பண்ணுவாருன்னா அவரோட ஒய்ஃப் கட்டினா கைஃப் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து நோட்டம் பண்ணுவார் அதாவது என்னென்னா அவங்க என்னென்ன இருக்காங்க ஏது இது பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாமல் நோட்டம் பண்ணிகிட்டு இருப்பார் இந்த ப நோட்டம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு டைம் என்ன ஆயிருப்பாங்கன்னா மறுபடியும் இவருக்கு வந்து இந்தியாவிலேருந்து அதாவது ஒரு ஆலேருந்து மறுபடியும் ஒரு சின்ன ஆப்ரேஷன் வரும் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாகிஸ்தானில் ஒரு பெரிய பாம்பு விபத்து ஏற்படுத்த போகிறாங்க இதனால் இந்தியாக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற நட்புறவை நிப் நிற்பாட்டிட்டு இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக பாகிஸ்தான் வந்து போர் எடுத்துகிட்டு வரப்போகுது எப்படிங்கிற மாதிரி ஒன்று வரும் உடனே நம்ம இது நம்மளோட கடமை தான் இந்தியா தான் இந்த போர் வரவிடாமல் தடுக்கணும் அப்போ தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எப்போவுமே நட்பு ரீதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரால் ஹ ஹெட் வந்து நம்ம சல்மான் கானுன்னு சொல்லுவாங்க ஒனே ஓகே உங்களுக்கு இந்த டீடெயில்ஸ் நான் யார் சொன்னேன்னு கேட்டால் இப்போ ரீசெண்டாக நீ ஒருதனை போய் காப்பாற்றிட்டு சாகருக்கு முன்னாடி ஆமா அவனுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து வாங்க இப்போ எங்கே இருக்காங்கிற டீட்டெயில்ஸை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் நீ உடனே போய் லண்டனில் தான் இருக்கான் அவனை பே பிடி அப்படின்னு சொன்னோன்னே சல்மான் கான் என்ன பண்ணுவார்னா லண்டனில் போய் அவனை வந்து பிடிக்க போறாரு பட் என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா அவனை கொள்றதுக்கு ஏற்கனவே ஆளுங்க வந்துடுவாங்க உடனே சல்மான் கான் என்ன பண்ணுவார்னா அங்கேருந்து அவன் உயிரை வந்து காப்பாற்றுற டைம் ஒரு பைக்கில் வந்து ஒரு ஆள் வந்து நம்ம இவர் காப்பாற்றினவனை வந்து கொண்டு வருவாங்க அப்போ அது யாருன்னு பார்க்கும்போது அவருக்கே தெரியும் அது வேற யாரும் இல்லை நம்ம கட்டினா கைஃப் தான் அதுக்கு அவரை உடனே உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது இதுக்கப்புறம் கட்டினா கைஃபை தனியாக கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு கட்டண கைஃபு உங்களை சண்டை போடுவாங்க சண்டை போடும்போது இது சல்மான் கான் தான் தெரிஞ்ச உடனே அதுவும் அவரோட ஹஸ்பண்ட் உடனே கட்டண கைஃபி என்ன பண்ணுறது தெரியாது நான் உன்னை உண்மையான என்ன விஷயங்கள் எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு கட்டண கைஃபு சொல்லும்போது கன் எடுத்து சல்மான் கான் வந்து கட்டண கைஃபை கொள்றதுக்காக முயற்சி பண்ணார் இந்த டைம் சல்மான் கானுக்கே தெரியாமல் அவர் பின்னாடி வந்து ஒருத்தன் அடித்து அடிச்சு மயக்கம் போட வச்சுருவான் இதுக்கப்புறம் என்ன இருந்து சல்மான் கான் அந்த இடத்துலையும் மயங்கி கொடுந்தனா கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் முடிப்பு தட்டி பார்க்கும்போது அவருக்கு முன்னாடி வந்து ஒரு டிவியில் வந்து ஒரு மானிட்டர் மாதிரி ஒரு வீடியோ ஓடிட்டுருக்கோம் அந்த வீடியோவில் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட்டினா கைஃப்ட்டாக உட்காந்துருப்பாங்க அவங்க உட்காந்து மட்டும் இல்லாமல் அவரோட பையனையும் பக்கத்தில் உட்கார வச்சிருப்பாங்க அப்போது தான் ஒருத்தன் வந்து என்வான் அவன் வேறு யாரும் இல்லைங்க கட்டினா கைஃபை இத்தனை நாள் வளர்த்தாங்கன்னு ஒன்றனா அதாவது கட்டண கைஃபப்பாக இறந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து அவன் தான் வருவான் அவன் என்ன சொல்லுவனா நம்ம சல்மான் கோவன் பற்றி என்ன உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக நீ நான் இந்த நிலமில இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீ தான் ஒன்று சொல்லலாம் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சா இவர் வந்து ரால ஒரு பெரிய ஆளாக இருந்திருப்போம் அதாவது கட்டின கைப்ப வளர்த்துவார் இப்போ என்ன ஆயிருந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் அமைதி உடன்படிக்கை வருதுங்கிறது இவருக்கு சுத்தமாக பிடிக்காது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முன்னாடி நம்ம கையை கட்டி நிற்கணுமா அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாகிஸ்தானில் உள்ள ஒரு பெரிய மேஜரை டவுன் வாங்கினேன் இப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு வத்துயும் பகை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஜரை கொடுறக்காக கட்டின கைஃப்ட்டை பேசி பார்ப்பார் பட் கட்டினா என்ன சொல்லுவாங்கன்னா இது என்னால முடியாது நான் என்றைக்குமே அமைதியாக தான் விரும்புவேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டெரரிஸ்டம் எல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் சுப்ரியர் ஆசிரியர் அவங்க பேசின உடனே இவர் என்ன பண்ணிடுறோன்னா அவர் வந்து கட்டினா கைஃபா இல்லாமல் வேற யாராவது இருந்தால் நான் குண்ணுவேன் பாட்டிவேன் நான் வளர்த்த பொண்ணு அப்படிங்கிறதுனால அவளை வந்து பத்திரமா ஒரு இடத்துல லாக் பண்ணிவிட்டு அவர் என்ன சொன்னால் இப்போ அவங்க அவளை கொள்றதுக்கு யார் அனுப்பலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க யார் அனுப்புகிறோம் அப்படின்னா அவரோட மனைவியை வந்து அனுப்புவாங்க அவர் மனைவி என்ன சொன்னாலும் நீங்கள் கவலைப்படாங்க ஏன்னா அவரோட மனைவியும் ஒரு ஆளை வந்து இருந்திருப்பாங்க அப்போ அவங்க கொல்ல போகிறக்கு முன்னாடி டக்கு நம்ம கட்டினா கேஃபி அனுப்பாங்க தன்னோட டெலிஃபோனில் இருந்து இந்தியாவில் உள்ள யாருக்காவது ஒரு நியூஸ் அனுப்பிவிட்டோ அவங்க அவங்க மேஜரை காப்பாற்றிடுவாங்க இதனால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போர் வராது அப்படிங்கிறதுல கட்டினா கேஃபி இந்த டீட்டெயில்ஸ் வந்து அனுப்புவாங்க அந்த டீட்டெயில்ஸ் வேறு யாரும் படிக்க மாட்டாங்க நம்ம சல்மான் கான் வந்து படிச்சுட்டு அவருக்கு அந்த மேஜரை காப்பாற்றுறை மேஜர் காப்பாத்துறை விஷயத்தில் என்ன ஆயிருந்தீங்கன்னா அந்த ராய் ஏஜென்டோட ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இவங்கள ஷூட் பண்ணுவாங்க அப்போ தான் அவங்க அந்த ராய் ஏஜென்ட்டுக்கு தெரியும் அவங்க வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்கன்னு இப்போ இந்த விஷயத்தை பார்த்தோன்னே அந்த ராய் ஏஜெண்டு ஒரு மாதிரி அழுதுவான் அழுதது மட்டும் இல்லாமல் இப்போ கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து நம்ம பாகிஸ்தானுக்கு தெரிஞ்சுக்கோம் அவங்க எப்படி வந்து என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்க இந்த நியூஸில் நீங்கள் யாரும் சம்பந்தப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கூட இந்த ஆப்ரேஷனில் ஹெல்ப் பண்ணி பார்த்துருவாங்க அவங்க எல்லாத்தையுமே விலைக்கு விட்டு அவர் தான் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாகிஸ்தான்கிட்ட வந்து சரண்டர் அவர் பெரிய மேஜர்னால பாகிஸ்தான் அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கும் பார்த்தீங்கன்னா ஒம்பது வந்து வருஷம் சிறை தண்டனை மட்டும் இல்லாமல் அவரோட போஸ்டிங்லேருந்து எல்லாத்தையுமே அவர்கிட்ட காலி பண்ணிடுவோம் இப்போ அது ஒம்போது வருஷமாக அவர் ஜெயிலில் தான் இருப்பார் இப்போ தான் அவர் வெளியே வந்து இதுக்கு காரணம் கட்டின கைஃபாக அதுவும் நீ தான் என் மனைவியை கொண்டு அதுக்காக தான் இப்போ நான் உன் மனைவியை வச்சு ஒன்றையே பிடிக்க வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுறாரு சரி ஓகே இப்போ அவங்கள விட்டுரு அப்படிங்குற மாதிரி அவர் என்ன சொன்னால் உன் பையனுக்கு எதுவும் உடம்புல நோய் இருக்காமல அந்த நோய்க்கு என்கிட்ட ஆன்டிபயோட்டிக் இருக்க பட் அதை நான் கொடுக்கணும்னா சொல்கிற வேலையை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது கட்டின கேஃபா தான் நான் வேலை செய்கிறேன் நான் என் நான் மட்டும் செய்கிறேன் அவரை விடு அப்படின்னு சொல்லும்போது டக்குனு என்ன சொல்லுவாங்க நீ மட்டும் செய்யணும்னா நான் எதுக்கும் உன் பையனை தூக்க போகிறேன் அவனை தூக்கிருக்க மாட்டான் எனக்கு நீயும் உன் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரெண்டு பற்றி ஒரு வேலை செய்ய சொல்லாது அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து ஒரு கீ கோடு மாதிரி இருக்கும் அதாவது ஏவுகணைகள் இருக்குது நான் இதெல்லாம் லான்ச் வாங்குன்ற கீ கோடு இந்த கோடை வந்து இருந்து எடுத்து வர சொல்லி இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கும் ஆர்டர் கொடுப்போம் அவனே இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ அதை ரெண்டு பேரும் தனியாக போய் எடுக்க முடியும் அதுக்கு ஒரு நமக்கு ஒரு டீம் வேணும் இப்போ நம்ம டீமை போய் நம்ம ரெடி பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவரோட பழைய பேஜ்மெண்ட்டை வந்து வரப்பார் அவர் என்ன பண்ணுவார்னா இப்போ நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும்னு கேட்கும்போது அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்வார் இப்போ நீங்கள் இதுக்கு என்ன உதவி பண்ணுறது மூலமாக ராக் ஆப்போசிட்டாக கூட நீங்கள் நிற்கலாம்னு சொல்லும்போது நம்ம எல்லாம் ராக் பயந்தவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணவங்க வந்துடுவாங்க வந்துருவாங்க அப்போ அந்த கீ கோடை பார்த்துட்ட டீடெயில்ஸ் எடுக்கும்போது அதை சைனாவிலே ரொம்பவும் பாதுகாப்பான ஒரு பெண்ணு தான் அதை பாதுகாத்துட்டு இருக்கான் அவ கிட்ட அந்த கீழ் கூட எடுக்கிறது ரொம்ப பயங்கரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கட்டினா கைஃப் நீ அவளை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி சல்மான் கானை அனுப்பிட்டு அந்த கீ கோடு இருக்கிற இடத்துல போய் நம்ம சல்மான் கான் அந்த கீ கோடை வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இவர் எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட கவர்மெண்ட் வந்து நம்ம சல்மான் கானை தான் விரட்டிட்டு வருவோம் அப்போ சல்மான் கான் சல்மான் கான் அந்த பெட்டியை வந்து தான் பக்கத்தில் ஒருத்தனை கொடுத்து இதை நீ அவகிட்ட கொடுத்து மிச்சம் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கொடுத்து அனுப்பிடுவார் இப்போ என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா கட்டினா கைப்பிட்டு அந்த கீ கோடு எல்லாமே பாக்ஸ் வந்து கொண்டு போய்விடுவோம் அப்புறம் இந்த பக்கம் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா சல்மான் கானை நான் சொன்ன மாரிய ஒரு டீம் விரட்டிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டீம் என்ன பண்ணிணோம்னா சல்மான் கான வந்து பிடிச்சிடும் பிடிச்சி என்ன பண்ணிணோன்னா சல்மான் கானை வந்து இந்தியாவோட பெரிய டெரரிஸ்ட் அப்படின்னு அறிவிச்சிருவாங்க அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானோட கீ தான் சைனாவில் இருந்திருக்கும் அந்த கீ கோடை தான் விடுத்திருந்ததுனால பாகிஸ்தான் வந்து எங்கள் கிட்டே அவரை ஒப்படைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம சல்மான் கானை வந்து இந்தியா தான் வந்து போய் ஒப்படைச்சோம் ஒப்படைச்சோன்னா அவருக்கு வந்து பாகிஸ்தானில் என்ன தண்டனை கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி அந்த கீ கோடு எங்கே அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்டால் அவங்களோட கவர்மெண்ட் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சல்மான் கானுக்கு உதவி பண்ணாதமா மூணு பேர் மேலேயுமே இந்தியா வந்து உங்கள் மூணு பேர் மேலேயும் இப்போ என்கொரி நடந்துகிட்டுருக்கு அது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை நாங்கள் கொடுத்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம அந்த மூணு பற்றியும் மறக்கிட்டு இருப்பாங்க இதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம கட்டினா கைஃப் வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து அவளை வாண்டன் அறிவிச்சு அவளை பார்த்த இடத்துல சொல்ல சொல்லி அவங்களே அறிவிச்சிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் இந்தியாலையும் நம்ம கட்டினா கைஃபை வந்து தேடிட்டு இருப்பாங்க இதுக்கப்புறம் கட்டினா கைஃப் என்ன பண்ணுவாங்கன்னா கிட்டிய வந்து ஒருத்தன் எனக்கு வேணும்னு சொன்னதும் அதாவது நம்ம கட்டின கைஃபோட சுப்பீரியர் ஆஃபீஸர் அவங்ககிட்ட போய் கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா என் பையன் எனக்கு வேணும்னா பையனை வந்து கொடுத்துருவாங்க கொடுத்ததுக்கப்புறம் நீ உன் பையனுக்கு நான் தேவையான ஆண்டிபய்ட் கொடுத்துட்டேன் கவலைப்படாத இன்னும் அவன் நல்லா தான் இருப்பான் அப்படின்னு சொன்னேன் எங்கள் அப்பா மட்டும் இப்போ உயிரோட இருந்தால் ஒன்றாலாம் இப்படி வளர்த்ததுக்காக வைக்கப்பட்டுறா அப்படின்னு சொல்லும்போது இல்லை அவர் கொஞ்ச நாள் கழித்து என்ன நினச்சி பெருமைப்பட்டுருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது நீ நான் எப்போவோ உன் ஹஸ்பண்டை இருப்பேன் பட் அவனை கொள்றதுனால ஏதாவது மாறிடுன்னு நினைக்கா ஒன்றும் மாறாது பட் அதே அவனுக்கு பாகிஸ்தானில் கொடுக்குறது தண்டதுனால என்ன நடக்குதுங்கிறத மட்டும் நீ பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல வந்து போயிடுவார் இதுக்கப்புறம் நம்ம பாகிஸ்தான்ல என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா சல்மான் கான் வந்து ஜெயிலுக்குள்ள வச்சு அடிச்சு அழிஞ்சு அடிச்சுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் இந்தியா பிரைம் மினிஸ்டரை கால் பண்ணி உங்க நாட்டில் இருந்தவர் எப்படி இங்கே வந்திருக்காது நம்ம தான் நட்பு நாடுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம்ல அப்படி எதுக்கு எங்களை பார்க்க ராய் ஏஜென்சி அனுப்புனீங்க அப்படிங்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்தவருக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நீங்கள் உங்கள் நாட்டு சட்டம் என்ன தண்டனை கொடுக்க கொடுங்க நான் எப்பவும் கேட்க மாட்டான் அப்படியும் மாதிரி சொல்லி இந்தியா பிரைம் மினிஸ்டர் பேசிட்டு இருப்பாரு இதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குதுன்னா நம்ம பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் சொன்னதுனால நம்ம சல்மான் கான் வந்து ஜெயிலுக்கு வச்சு அட்டி என்ன அட்டிச்சு அந்த கீ கூட கேட்டுட்டு இருப்பாங்கன்னு சொன்னது மாதிரி இப்போ கீ கூட கேட்டுட்டு இருப்பாங்க இதுக்கப்புறம் அவருக்கு வந்து யார்கிட்ட அந்த பெட்டி எடுத்து கொடுத்தாந்துருமா அந்த பெட்டி எடுத்து கொடுத்தவன் டக்குன்னு சல்மான் கான் முன்னாடி அங்கே வந்து நிற்பான் நிற்கும் அவன் என்ன சொல்லுவானா என்ன நீங்கள் எதிர்பார்த்துக்கவே மாட்டேல எப்படி நீங்கள் வந்தான்னு கேட்கியா அப்படின்னு சொல்லும்போது நீ நினைக்கிற மாதிரி இந்த மேஜர் மேஜருக்கான பாகிஸ்தான் மிலிட்ரி மேஜர் மொத்தமாக அவன் என்னோட நண்பன் தான் என்ன தான் பாகிஸ்தான் என்னை ஒதுக்கி வச்சானோ என்னுடைய நண்பர்களை என்னை எப்பவுமே ஒதுக்கி வைக்கல அவங்க தான் வெளியே வர்றதுக்கு இவ்வளவு மெயின் காரணம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பாகிஸ்தானுக்கு நான் சீக்கிரம் நானே பிரைம் மினிஸ்டர் ஆ போகிறேன் இங்கே இருக்கிற பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் கொண்டுட்டு உங்கள் இந்தியாவுக்கும் எங்களுக்குள்ள அமைதி உடன்படிக்கை மடிச்சுட்டு உங்கள் இந்தியாவை நான் சீக்கிரமே அழிச்சு காட்டுவேன் என்னால் எந்த நாட்டு முன்னாடி மண்டியிட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் பேசிகிட்டுப்பாரு இதுக்கப்புறம் நம்ம சல்மான் கான் என்ன பண்ணுறேன் எப்படியாவது இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு உள்ளே கொஞ்சம் சில பொருட்கள் கிடைக்கும் அதை வச்சு அவருக்கு கொஞ்சம் பொருட்கள் கிடைக்கும் அந்த பொருட்களை வச்சு அவர் ஒரு உள்ள ஒரு பாம் ரெடி பண்ணி அங்கே உள்ள ஒரு சௌத்தை வெடிக்க வச்சு அந்த இடத்துலேருந்து வெளியே வரும்போது அவரை சுற்றி கொஞ்சம் சோல்ஜர்ஸ் வருவாங்க அந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே அவரை அடிச்சுட்டு அவர் அங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஜெயிலோட மாடிக்கு வந்து போயிடுவார் மாடிக்கு போனோம்னா அவரை சுற்றி அங்கே நிறைய சோல்ஜர்ஸ் நின்னுட்டுருப்பாங்க நீ நவுண்டனை ஷூட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டைம் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தூரத்துல ஒரு பால் வந்து உருந்துடும் அந்த பால்னு நம்ம நினைக்கிற நேரம் அது வந்து ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் அதில் என்ன பாட்டு ஓடிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஷாருக் கானோட ஒரு சாங் வந்து ஓடிட்டுருக்கோம் அப்படியே அது ஓடிட்டுருக்கிற நேரம் டக்குன்னு அந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஷாருக் கான் வந்து ஒரு பெரிய வீல் மாதிரி ஒரு இதில் வச்சு கண்ணை தூக்கிட்டு வந்து அங்கே இருக்கிற எல்லா சோல்ஜரையும் சுட்டுவார் சுட்டுறது மட்டும் இல்லாமல் சல்மான் கான் அந்த வந்து காப்பாற்றி ஒரு இடத்த கூட்டு கட்டுறது அப்போ கூட்டு போகும்போது அவரை சுற்றி ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய சோல்ஜர்ஸ் வந்து விரட்டி வந்துட்டே இருப்பாங்க அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா எல்லா சோல்ஜியர்ஸும் ஒரு இடத்துல வச்சு அடிக்க ஆரமிச்சிடுறாரு அடிக்க ஆரம்பிச்சுருக்கா ஒரு கரெக்டாக ஒரு பெரிய பாலத்தை வச்சு மொத்த சோல்ஜியரை அடிச்சுட்டு நம்ம சல்மான் கானை காப்பாற்றி தூக்கிட்டு போகும்போது சல்மான் கான்ட்ட என்ன சொல்லார்னா நீ என்னோட பார்ட்டி வரி அப்படிங்கும்போது அவர் என்ன சொன்னார்னா இங்கே எனக்கு பாகிஸ்தானில் ஒரு பெரிய பார்ட்டியே இருக்குது அதை நான் கொண்டாடிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன் டக்குனு கான் என்ன சொல்லுவார்னா ஜோயா சொன்னால் மாதிரி நான் உன்னை காப்பாற்றினேன் அவகிட்ட போய் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்வார் அதாவது கட்டினா கைஃப் தான் நம்ம ஷாருக் வந்து அனுப்பிவிட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம சல்மான் கான் கிட்ட அவர் சொல்லிட்டு போயிருவார் இதுக்கப்புறம் சல்மான் கான் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாகிஸ்தானில் உள்ள ஒருத்தரோட வீட்டுக்கு வந்து போயிட்டு இருப்பார் இதுக்கப்புறம் கட்டினா கைஃப் என்ன பண்ணுவோம்னா ராலர் இருந்து எல்லாருமே தேடி கட்டினா கைஃபோட வீட்டுக்கு வந்து போயிருவாங்க அப்போ கட்டினா கைஃப் வீட்டில் யார் அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக அவருக்கு கீ கோடு ஹெல்ப் தூக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஒரு மூணு பேர் அவங்க போய் கட்டினா கைஃப் வீட்டில் வந்து இருப்பாங்க அப்போ ராலர் இருந்து ரெண்டு பேர் கட்டினா கைஃப் வீட்டுக்கு போகும்போது நீங்கள் முடிஞ்ச இப்போ அவங்களுக்கு தூடுங்க நான் எங்களை தாண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது போது அதுக்கப்புறம் தான் கட்டினகை பெனச் சொன்னா உனக்கு டைகரை பத்தி தெரியாதா அவர் எவ்வளவு நல்லவரையும் அவர் இந்தியாவை எத்தனை தடவை காப்பாத்திருக்காரு அவர் இந்த விஷயத்தை செஞ்சிருக்காருன்னா அதுக்கு ஏதோ பெரிய காரணம் இருக்க அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சல்மான் கான் எங்கே அப்படிங்கிறத அந்த சோல்ஜர்ஸ் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவன் இப்போ பாகிஸ்தானில் தான் இன்னொருன்னு இன்னொருத்தர் வீட்டில் போய் இருக்கான் அப்படின்னு சொன்னால் அது யாருன்னு கேட்கும்போது அவர் இதுவரைக்கும் சின்ன வயசில் அந்த பையனை காப்பாற்றினார் அதாவது தற்கொலை படையை ஆகணும்னு சொல்லி ஒரு சின்ன பையன் போகும்போதே அந்த சின்ன பையனை நம்ம சல்மான் கான் காப்பாற்றி என்ன பண்ணியிருப்பானா இன்றைக்கு வரைக்கும் அவரோட படிப்பில் வந்து எல்லா எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு அவரோட வீட்டுக்கு தான் சல்மான் கான் பேருக்கான அப்படின்னு சொன்னோன்னே சல்மான் கான் என்ன பண்ணுவார்னா அவர் வீட்டிலேருந்து இங்கே கட்டினா கை வீட்டுக்கு ஃபோன் போட்டு பேசுவாங்க பேசிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் எதை பத்தையும் கவலைப்படா நான் நல்லாதானே கப்படின்னு சொன்னோன்னே அவர் பையனை பார்த்துட்டு நீ கவலைப்படாத அப்பா சீக்கிரம் வந்துடுவேன் இப்போ அம்மாவை கொஞ்சம் நீ பாகிஸ்தான் வரைக்கும் அனுப்பி அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மாவும் அவங்க கூட இருக்க எல்லா சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா பாகிஸ்தானுக்கு வந்து கிளம்பி போவாங்க அதாவது சல்மான் கானுக்கு ஹெல்ப் பண்ணேன் சல்மான் கானாக்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ இருக்கிற பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டரை இப்போ இருக்கிற ஜென்ரல் வந்து குளிர்க்க பார்க்கறது கொண்டு என்ன பண்ணிடலாம்னு பார்த்தீங்கன்னா சர்வாதிகாரம் அதாவது ஒரு ராணுவ ஆட்சி வந்து கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இது வந்துருச்சுன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு எப்பவுமே பகை வந்து நிற்காது அப்படிங்க மாதிரி சொல்லும்போது சரி ஓகே நீங்கள் கவலைப்படாங்க நம்ம கண்டிப்பாக அதை காப்பாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இதை விஷயத்தை பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் சொன்னால் மொதல் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் வந்து நம்பணும் பட் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுவோம்னா நம்ம சல்மான் கானை வந்து டெரரிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இதனால் பாகிஸ்தான் ஃபுல்லாகவே நம்ம சல்மான் கானை தேடிட்டு இருப்பாங்க இந்த டைம் என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா வில்லா இருக்கான் பார்த்தீங்களா இவன் வந்து அவனோட ஃப்ரெண்டு இருக்கான் பார்த்தீங்களா பாகிஸ்தான் மேஜர் இவர்கிட்ட வந்து என்ன சொல்லுவானா நாளை காலையில் நான் சொன்ன மாதிரி பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் சாமன் அப்படின்னு சொன்னேன்னே அவங்கள கொள்வது நமக்கு பெரிய விஷயம் இல்லை பட் இங்கே என்னன்னா டைகர் வந்து தப்பிச்சிட்டான் இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது நீ கவலைப்படாத நம்ம அதுக்கு நான் வேறு ஐடியா வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் இதுக்கப்புறம் பாகிஸ்தான் மினிஸ்டர் வந்து இவங்க மீட் பண்ணுறதுக்கு பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டரோட கோட்டைக்குள்ளே வந்து ஒரு ஐடியா வச்சு ரெடி பண்ணி உள்ளே போயிடுவாங்க உள்ளே போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த விஷயத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு சல்மான் கானை காட்டுன்னு நான் கைப்பு மீட் பண்ணுவாங்க பட் நம்ம பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லுவானா நீ ஒரு டெரரிஸ்ட் நீ சொல்கிறது எல்லாம் நான் நம்பணுமா நான் எதுக்காக பாகிஸ்தான் ஒரு ஜென்ரலை போய் இப்படி நம்பணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வேறு ஒன்றும் இல்லை உங்களை கொண்டுட்டு உங்களோட இடத்த இன்னொன்று ஒருத்தம் பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் வந்து நம்ம சல்மான் கான் வந்து சொல்வார் சல்மான் கான் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுமே இருக்கார் பார்த்தீங்கன்னா இவர் மொத்த பாகிஸ்தான் ஆர்மியை கூட்டு நம்ம பிரைம் மினிஸ்டரோட ஆஃபீஸுக்கு வந்துடுவார் வந்து யாரும் உள்ள வராதபடி எல்லாத்தையுமே நிப்பாட்டிடுவார் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் கொல்ல போகிறதுக்குள்ள டக்குன்னு என்ன பண்ணுவாங்க சல்மான் கானும் நம்ம கட்டின கைஃபும் பாகிஸ்தான் மினிஸ்டர் அந்த இடத்துலேருந்து அவங்களோட பாதுகாப்பான ஒரு இடம் வந்து அந்த இடத்துல இருக்கும் அங்கே கூட்டு போய் ஒழித்து வச்சுருவாங்க ஒழிச்சி வச்சுட்டு வெளியே உள்ள எல்லா ரவுடிங்க கிட்டே என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க சண்டை போடுறது மட்டும் இல்லாமல் சல்மான் கான் கரெக்டாக அந்த மேஜர் வந்து பிடிச்சி பிடிச்சிட்டு மேஜர்கிட்ட என்ன சொல்லணும்னா நீ வெளியே ப்ரெஸ் மீட் காரங்கன்னா இருக்காங்க இவங்ககிட்ட போய் நான் சொல்கிறத சொல்லு அப்படி மாதிரி சொல்லி அனுப்பிவிடுவே நீ அப்படி தப்பாக சொன்னால் மேலே இருந்தால் உன்னை ஷூட் பண்ணிடுவேன் அப்படிங்கிறதுக்காக ரெடியாக இருப்பார் பட் என்ன ஆயிடுன்னு பார்த்தீங்கன்னா வெளில இருக்கான் பார்த்தீங்கன்னா இவன் ஹெலிகாப்டர் மூலமாக அந்த இடத்துக்கு வந்துடும் அவனை தடுக்கிறதுக்காக இங்கேருந்து ஒரு மூணு சோல்ஜர்ஸ் மேலே போவாங்க பட் என்ன ஆயிருக்குனா அந்த மூணு சோல்ஜருமே நம்ம வில்லங்கிட்ட மாட்டிடுவாங்க வில்லங்கிட்ட மாட்டினதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மேஜர் என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த பாகிஸ்தான் டெரரிஸ்ட் வந்து ஷூட் பண்ணிடுவாங்க ஷூட் பண்ணிவிட்டு இந்த ஷூட்டிங்கை யார் பண்ணதுன்னு கேட்டால் நம்ம சல்மான் கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லேருந்து எல்லாருக்குமே அனுப்பி பாகிஸ்தான் முழுவதும் என்னன்னா அவங்க பிரைம் மினிஸ்டருக்கு என்ன அனுச்சி அப்படிங்கிற மாதிரி பதட்டமாக இருக்கும் இப்போ இந்தியாவுக்கும் இது பெரிய ட பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா பார்த்திங்கன்னா சல்மான் கான் இந்தியாவோட ஆளுனால் இப்போ இவரை கொண்டுட்டா ரெண்டு நாட்டுக்கும் ஈஸியாக பக வந்துடும் போர் வேறு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க இது யோசிச்சுட்டு டைம் டக்குன்னு அங்கே என்ன நடக்குன்னு பார்த்தோன்னா நம்ம சல்மான் கூட இருந்த ஒருத்தனை இவங்களுக்கு துரோகமே பண்ணியிருப்பான் துரோ அதாவது அவன் வில்லனோட ஆடு அவன் தான் இந்த விஷயம் எல்லாத்துக்கும் காரணமாக இருந்திருப்பான் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் சல்மான் கான் வந்து வில்லன் கூட ஒருத்தர் நின்று சண்டை போட்டுட்டு இருக்கும்போது வில்லனோட ஆளுங்க எல்லாம் வந்துடுவாங்க அப்போ அவங்க கட்டினா கல்ஃபியும் இவனையும் பிடிக்கிறதுக்காக சல்மான் கான் சின்ன வயசில் ஒரு சின்ன பையனை வந்து காப்பாற்றுறாருமா அந்த பையனை பனைய கேரியா வச்சு கொண்டு வந்துவாங்க உடனே சல்மான் கான் சண்டை போட மாட்டான் இதுக்கப்புறம் அவன் இந்த பையன் என்ன சொன்னா நீங்கள் தான் என்ன சின்ன வயசில் காப்பாற்றுறீங்க பட் இப்போ உங்களுக்காக தான் என் உயிரை கொடுக்க போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க உடம்புல வச்சு கட்டிருந்த பாம்பு தூக்கிட்டு போய் வில்லனை கட்டி கட்டிப்பிடிக்கிறான் இதுக்கப்புறம் வில்லன் அவனை ஷூட் பண்ணுவோன்னே அந்த இடம் ஃபுல்லாகவே வெடிச்சிடும் இதுக்கப்புறம் நம்ம சல்மான் கான் கலெக்டாக என்ன பண்ணுவோன்னா கட்டினா கைஃபை இந்த டைமில் வந்து நீ போய் நான் சொல்கிற மாதிரி பண்ண பண்ணேன் மாதிரி சொல்லி அனுப்பிவிட்றாங்க இதுக்கப்புறம் வில்லில் என்ன பண்ணுவோம்னா பிரைம் மினிஸ்டர் தேடி பிரைம் மினிஸ்டரோட கீழே போய் பார்க்கும்போது மினிஸ்டர் இருக்க மாட்டாங்க அப்போ சல்மான் கான் அந்த இடத்துக்கு வந்து வில்லன் கூட சண்டை இருக்கும்போது நீ என்ன பிரைம் மினிஸ்டர் தேடையா பிரைம் மினிஸ்டர் இப்போ லைவில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ப்ரைம் மினிஸ்டர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா லைவில் வந்து மொத்தமாக சொல்லுவாங்க இதுக்கும் இந்தியாவுக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்ல இந்திய சோல்ஜர் தான் என் உயிரை காப்பாத்தினாரு நம்மளே நினைச்ச நம்ம பாகிஸ்தான் ஒரு மிலிடரி மேஜர் தான் இந்த விஷயத்துக்கு எல்லாம் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல் மக்கள்கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டு இருப்பாரு இந்த டைம் என்ன ஆயிருந்தா இவங்களுக்கு துரோகம் பண்ணால் பார்த்தீங்களா அவன் என்ன பண்ணுவானா ப்ரைம் மினிஸ்டர் கொள்றதுக்காக அவங்க ஆஃபீஸ் போகும்போது டக்குன்னு கைஃப் என்ன பண்ணுவானா அவங்கள பிடிச்சி ஷூட் பண்ணி ஷூட் பண்ணிட்டு நீ நம்ம ஆளுங்க ரெண்டு பேர்த்து போகிட்டேன் அவங்களோட நீ சொர்க்கத்துக்கு போ அப்படிங்கிற மாதிரி சுற்றி தள்ளிட்டு போயிருக்கிற இந்த பக்கம் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சல்மான் கானும் அந்த டெரரிஸ்ட்டும் அதாவது அவங்க பாகிஸ்தான் கேட்டும் சண்டை போட்டுருப்பாங்க சண்டை இருக்கும்போது பாகிஸ்தான் கிட்ட வந்து நம்ம சல்மான் கான் வந்து அடிச்சு கீழே உரிச்சு கொள்ள போகிற டைம் கரெக்டாக அவங்க கழுத்தில் கத்தியை வந்து இறக்குவாங்க இறக்குற டைம் கரெக்டாக அங்கே என்ன இறக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கைஃப் வந்து கட்டினா கைஃபோட அப்பா வந்து இவனுக்கு வந்து ஒரு டாலர் மாதிரி ஒன்று கொடுத்துப்பார் அந்த டாலர் எடுத்துகிட்டேன்னு சொல்லுவாங்க அந்த டெரரிஸ்ட்டை பார்த்து இந்த டாலர் வச்சிக்கிட்டே உனக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கிளம்பி போங்க இப்போ நம்ம சல்மான் கானையும் நம்ம கட்டினா கைஃபையும் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லுவோம்னா உங்களால் தான் இன்றைக்கி எங்கள் நாடு வந்து அமைதியாக இருக்குது என்னைக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் நட்புனால தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள்ட்ட அனுப்புவாங்க இதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சல்மான் கான் கட்டினா கைஃப் அவங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க டீமை வந்து கூப்பிட்றதுக்காக அவங்க ராவோட ஹெட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பட் என்ன ஆயிருந்தனா கட்டினா கைஃபும் சல்மான் கானும் அவங்க கூட போயிருக்க மாட்டாங்க மற்ற ரெண்டு பேர் தான் போயிருப்பாங்க ஒன்றா அவங்க ரெண்டு பேர் டேயும் உங்களோட எல்லா கேஸுகளையும் நாங்கள் விடுவிச்சிட்டு வாங்க இனிமே எப்போ போலே நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி மேம் சொல்லும்போது அவங்க டக்குன்னு சல்மான் கானே கட்டினா கைஃபிங்கன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அது எங்களுக்கு தெரியல இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருடனே அவங்க ராய் ஹெட்டுக்கு வந்து ஃபோன் வருவோம் அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சல்மான் கான் நீ எங்கே இருக்குது கேட்கும்போது இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒரு இடத்துல பக்கமாக தான் இருக்கேன் ஒன்றும் தோலைப்படுங்க இன் ஏதாவது இந்தியாவுக்கு பிரச்சனைன்னா அப்போ நான் கண்டிப்பாக வருவேன் இப்போ நீ என்ன தான் வேலை பார்த்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எப்போவுமே சொல்லுங்க டைம் பாஸ் பண்ணுங்க அதே தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தோஷமாக நம்ம சல்மான் கானும் ராகெட்டும் வந்து சிரிச்சிட்டியாக ஃபோனை வச்சுருவாங்க இதுக்கப்புறம் சல்மான் கான்கிட்ட கட்டின கேட்குறா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம பையன் வந்து அவங்க கூட லார்ட்ருக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வேணும் தங்கச்சி பாப்பா வேணும்னு கேட்டிருக்கான் இப்போவா நம்ம ரெண்டு பேரும் ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த படத்தை முடிப்பாங்க இந்த படத்தோட க வந்து செம்ம அழகாக இருக்குங்க அதாவது நம்ம கான் இருக்க பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கிராண்ட் என்ட்ரி கொடுப்பாரு அதாவது அவரோட பஜான் படத்தில் வந்து நம்ம சல்மான் கான் என்ட்ரி கொடுத்த மாதிரி இந்த படத்தில் வந்து நம்ம கான் என்ட்ரி கொடுத்துருவார் ஆக மொத்தம் இதுவும் ஒரு யூனிவர்ஸ் மாதிரி இருந்தால் நம்ம டூ யூனிவர்ஸ் சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள் ஒரு நான் சொன்ன விஷயங்கள் பிடிக்க வேலை செய்ய புரிய நீங்கள் நம்ம சேனல்களை கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மாற்றிக்கிறேன் தேங்க்யூ மை ஆல்